இறைவனை புகழ்ந்து தொடங்குகின்றேன். மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பிலே கோவை சிறைச்சாலை முற்றுகையிடுகின்ற போராட்டத்திலே கலந்து கொண்டு எங்கள் சகோதரர்களை விடுவிப்பதற்காக நாங்களும் சிறை செல்ல தயாராக இருக்கின்றோம் என்ற ஒற்றை நோக்கத்தோடு ஒற்றை எண்ணத்தோடு இங்கே பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கின்ற உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. மனிதநேய ஜனநாயக கட்சி 2016 தொடங்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை சொல்லனா துயரங்களுக்கு ஆளாகி இருக்கின்ற சிறைவாசிகளுடைய குடும்பத்திற்காகவும் சிறைவாசிகளை சார்ந்து இருக்கின்ற அந்த மக்களுக்காகவும் அவர் மக்களுடைய துயரை துடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் எப்பொழுதெல்லாம் அரசாங்கங்கள் மனிதநேய அடிப்படையிலே நன்னடத்தை அடிப்படையிலே ஆயுட் தண்டனை காலத்தை குறைத்து சிறைவாசிகளை விடுதலை செய்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சிறைவாசிகளை மட்டும் விடுவிக்க மாட்டோம் என்று சொல்லி அரசாங்கங்கள் அடம்பிடிக்கின்றனவோ அப்பொழுதெல்லாம் வீரியமான போராட்டங்களை முன்னெடுக்கின்ற ஒரு கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி. 2016 தொடங்கப்பட்டு சட்டமன்றத்திலே போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை நண்பர் தமிழ்மணன்சாரி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் அன்றைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காகவும் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்காகவும் முதலமைச்சர் அவர்களை சந்தித்தோம். அப்பொழுது நாங்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்கு முன்னால் சில அதிகாரிகள் எங்களை தடுத்தார்கள். முதலமைச்சரிடத்திலே சிறைவாசிகளுடைய கோரிக்கையை வைக்க வேண்டாம், உங்கள் மீது நல்ல மதிப்பும் நல்ல நம்பிக்கையும் வைத்திருக்கின்றார்கள், இந்த கோரிக்கையை முதலமைச்சரிடம் சொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் சந்தித்ததும் தலைமை நிர்வாகிகள் மொத்தமாக சென்று சந்திக்கும் பொழுது எங்களுடைய முதல் கோரிக்கையும் ஒரே கோரிக்கையுமாக சிறைவாசிகள் சம்பந்தமான கோரிக்கையாகத்தான் இருந்தது. சிறைவாசிகள் படுகின்ற துயரங்கள், சிறையிலே இருக்கின்றவர்கள் கடுமையான உடல்நிலை பாதிக்கப்பட்டு செயல்பட முடியாமல் தவிக்கின்ற அந்த காட்சிகளை எல்லாம் முதலமைச்சர் முன்னால் எடுத்து கூறினோம். அப்பொழுது முதலமைச்சர் மிக ஆச்சரியமாக அந்த செய்திகளை எல்லாம் கேட்டார். நான் இதை உடனே கவனம் செலுத்துகின்றேன், இந்த விஷயத்திலே தனிப்பட்ட முறையில் நான் கவனம் செலுத்துகிறேன் என்று சொன்னார். அந்த நேரத்திலே அன்றைய 5 அமைச்சர்கள் சாட்சியாக இருந்தார்கள். இறைவனுடைய நாட்டம் அவர்களை அடுத்த மாதத்திலேயே மருத்துவமனையிலே சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. ஒருவேளை அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் சிறைவாசிகளுடைய விடுதலை ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான ஆட்சியிலேயே விடுவித்திருப்பார்களோ என்று எங்களுக்கு இன்றெல்லாம் என்ன தோன்றுகின்றது. அதற்கு பின்னால் சட்டசபையிலே முறையிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிமுனன்சாரி அவர்களும் நம்முடைய அருமை அண்ணன் அருமைக்குரிய அண்ணன் கருணாஸ் அவர்களும் இணைந்து பல முறை சட்டமன்றத்திலே குரல் எழுப்பியிருக்கிறார்கள்.
பலமுறை சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள். எத்தகைய சூழல்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே போட்டியிட்டு அவர்களுடைய சின்னத்திலேயே நாங்கள் போட்டியிட்டு அந்த ஆட்சியிலேயே சிறைவாசிகளை விடுதலை சம்பந்தமாக மிக கடுமையான முறையிலே கோரிக்கைகளை வைத்து சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழலில்தான் அன்றைய ஆட்சியாளர்களை பாசிச அரசாங்கம் இயக்குகிறது என்ற ஒரு எண்ணம் தமிழக மக்களிடையே நிறைந்திருந்தது. அந்த ஒற்றை தமிழக மக்களுடைய எண்ணத்திற்காக மட்டும், பாசிச ஆட்சி தமிழகத்தை ஆட்கொண்டு விடக்கூடாது என்பதற்காக மட்டுமே அன்றைய கூட்டணியில் இருந்து நம்முடைய மூன்று கட்சியினரும் வெளியேறி, சீட்டு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடாவிட்டாலும் பரவாயில்லை, தமிழ்நாடு நல்லா இருக்க வேண்டும், தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு மிக கடுமையான முறையிலே பிரச்சாரம் செய்து கடந்த ஆட்சியை மாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நாம் எல்லாம் கொண்டு வந்தோம். அன்றைய அவர்கள் சட்டசபையிலே இந்த கோரிக்கையை வைக்கிறார், சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும், மதபேதமற்று விடுதலை செய்ய வேண்டும், சாதி சமய பேதமற்று விடுதலை செய்ய வேண்டும். அருமைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி அவர்கள் கோரிக்கை வைத்தார்களே, அந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையிலே கோரிக்கையை வைத்தார்கள். அருமைக்குரிய தளபதி அவர்களே, இன்றைக்கு உங்கள் கையிலே நாங்கள் ஆட்சியை கொடுத்திருக்கின்றோம், இந்த மக்கள் நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மிக கடுமையான முறையிலே இரவு பகல் விழித்து வேலை செய்தார்கள், இறைவனை தொழுதார்கள், நோன்பு நோற்றார்கள். இறைவனுக்கு என்னவெல்லாம் கடமை இருக்கிறதோ, இறைவனுக்கு எதை செய்தால் நம் மீது கருணை காட்டுவானோ அத்தனை செயல்களையும் செய்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று மிக கடுமையான முறையிலே வேலை செய்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இன்றைக்கு கூட பல சகோதரர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் தானே திமுகவிற்கு ஓட்டு போட சொன்னீர்கள், நீங்கள் தானே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் உழைத்தீர்கள், கடுமையான வெயிலிலும் கடுமையாக உழைத்தீர்களே என்று நம்மை நோக்கி கேள்விகளை எழுப்புகிறார்கள். அதே முதலமைச்சருக்கு எதிராக இந்த முற்றுகை போராட்டத்தை நீங்கள் நடத்தலாமா என்று கேட்கிறார்கள். முதலமைச்சர் தான் ஒரு ஆணையத்தை அமைத்து விட்டாரே, நீங்கள் ஏன் போராட்டம் செய்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். அருமைக்குறை சொந்தங்களே, இது கோரிக்கை முற்றுகை போராட்டம். சென்ற ஆட்சியிலே, அதற்கு முந்தைய ஆட்சியிலே எந்த அரசு ஆணை வெளியிடப்பட்டதோ அதே அரசு ஆணையை எடுத்து இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்னால் நமக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு என்பதை கேட்பதற்காகத்தான் இந்த போராட்டம். ஒரு தாய் குழந்தை அழுதால்தான் பால் கொடுப்பாள், குழந்தைக்கு கூட அழுதால்தான் பால் கிடைக்கும், பசிக்கிறது என்று அழுதால்தான் தாய்க்கே பால் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். அதனால்தான் இன்றைக்கு நாம் வீதிகளிலே இறங்கி கோஷமிட்டு கத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த கோரிக்கை வெல்லுகின்ற வரை, சிறைவாசிகளுடைய குடும்பத்திலே முகம் மலர்ச்சியாகும் வரை, சிறையிலே அடைந்திருக்கின்ற என்னுடைய சகோதரன் உடல் நோயால் அவதிப்பட்டுக் கொண்டு மிக கடுமையான முறையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றான், அப்படிப்பட்ட அந்த சிறைவாசிகளை விடுதலை செய்யும் வரை மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய போராட்டம் ஓயாது, ஓயாது, ஓயாது. எத்தனை ஆண்டுகள் நாம் உள்ளே இருப்பது, சலுகைகள் கேட்கவில்லை,
எங்களுக்கென்று சிறப்பு சலுகைகள் கொடுங்கள் என்று நாம் கேட்கவில்லை. சமநீதி கேட்கின்றோம், சமூக நீதி கேட்கின்றோம். எல்லாருக்கும் கொடுக்கறது எங்களுக்கும் கொடுங்கிறோம். 10 வருஷம் கடந்தவங்களை விடுதலை செய்கின்றோம் என்பது உங்களுடைய அறிவிப்பு. அதில் என்ன பெயர் பார்த்து, மதம் பார்த்து, சாதி பார்த்து, வழக்கு பார்த்து விடுதலை? சிறையில் இருப்பவர்களை தண்டனத்தை அடிப்படையில் விடுதலை செய்கிறோம் என்பது தானே உங்களுடைய வாக்கு? சிறைவாசிகள் குடும்பத்தை நீங்கள் சந்திக்கும் பொழுது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நிச்சயம் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று நீங்கள் சொன்னீர்களா இல்லையா? அந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம். அருமைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, சிறை என்பது ஒரு மனிதன் திருந்துவதற்கான களமாக இருக்க வேண்டும், ஒரு மனிதன் பக்குவப்படுத்தக்கூடிய இடமாக இருக்க வேண்டும், அவனை கொலை செய்வதற்கான இடமாக இருக்கக்கூடாது. யார் சொல்றா? காந்தியடிகள் சொல்கிறார், தேசத்தந்தை காந்தியடிகள். சிறைச்சாலை ஒரு மனிதனை பக்குவப்படுத்த வேண்டும். நம்முடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அமைத்த நீதிபதி முல்லா தலைமையிலே அமைக்கப்பட்ட அந்த முல்லா கமிஷனுடைய முக்கியமான பரிந்துரை என்ன தெரியுமா? ஒருவனை 7 ஆண்டுகளுக்கு மேல் சிறையிலே வைத்திருக்க கூடாது. 7 ஆண்டுகளுக்கு மேல் சிறையிலே நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அவன் மனநோயாளியாக மாறிவிடுவான். நீங்கள் மனநோயாளிகளாக மாற்றி எங்களுடைய சகோதரர்களை விடுதலை செய்ய போகிறீர்களா, அல்லது மரணமடைய செய்துவிட்டு அந்த மரணத்தை எங்களிடம் தரப்போகிறீர்களா என்பதை கேட்பதற்காகத்தான் இந்த முற்றுகை போராட்டம். அருமைக்குரிய சொந்தங்களே, நம்முடைய சிறைவாசிகள், நம்முடைய தோழர்கள் விடுதலையாக வேண்டும் என்பதுதான் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய நோக்கம். வேற எந்த நோக்கமும் கிடையாது, வேற எந்த எண்ணமும் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு கிடையாது. அருமைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் இந்த சமுதாயம் மொத்தமாக கூடி இந்த ஆட்சி மென்மேலும் வளர வேண்டும், இந்த ஆட்சிக்கான மிகப்பெரிய பாராட்டு விழாவை நடத்துவார்கள் என்பதை கூறி இந்த போராட்டத்திற்கு, இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி.